வழங்குவோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்ஸ், டி நகர், புரசேவாக்கம், குரோம்பேட்டை மற்றும் கோரூர். வணக்கம். ஒருமுறை வந்தவங்க மறுமுறையும் வரணும், மறுமுறை வந்தவங்க தலைமுறைக்கு வரணும். அப்படி இருக்கணும் தரமும் விலையும், அதுதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வாங்க வந்தவங்க வாடிக்கையாளர் ஆயிடுவாங்க நிச்சயமாக. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், எங்கள் சேவை என்றும் உங்களுக்காக. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று பிலவ வருஷம், தட்சிணாயணம், சரத் ரிது, கார்த்திகை மாதம் 18 நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 4 டிசம்பர் 2021. இன்று அமாவாசை, அனுஷம் நட்சத்திரம், நட்சத்திர யோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி தான் கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசை. நேற்றுக்கு போதாயனம் அனுசரிக்கிறவாளுக்கு நேற்றுக்கு போதாயன அமாவாசை, இன்றைக்கி மற்றவாளுக்கு அமாவாசை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷப ராசியில் ராகு, துலா ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சூரியன், சந்திரன், புதன், கேது, தனுசு ராசியில் சுக்கரன், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்று இரவு நாளை அதிகாலை 2:47 புத பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். பார்த்து வாங்கணும், பார்த்து பார்த்து வாங்கணும். நகை என்ன அப்படித்தானே, அதுக்கு தான் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. இது அழகா இருக்குன்னு பார்த்தா இதை விட அது அழகா இருக்கும். எங்க நகை வாங்கணும், சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் இன்னும் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். அதே வேளையில் எடுக்கக்கூடிய காரியங்களெல்லாம் திட்டமிட்டு மிக அழகாக செஞ்சு முடிப்பீங்க, அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து பயன்படுத்தணும். எதிலும் அவசரம் பதட்டம் தோன்றலாம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதே வேளையில் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள், நிச்சய மாற்றங்கள் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தி அடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்தடையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ராசிநாதன் புத பகவான் இன்று இரவு 7 இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் வந்து சேரும். தைரியமாக இருக்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய பணவாக்கிகள்லாம் வசூலாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எல்லா விதமான நற்காரியங்களும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் மிக அழகாக நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் லாபம் முன்னேற்றம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த விஷயத்தையும் மிக அழகாக திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும். தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி தொழிற்ஸ்தானமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லலாம். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். வாழ்க்கை துணியிடம் இருக்கக்கூடிய மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய முழு திறமையும் இன்று வெளிப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். பல விதத்திலும் முன்னேற்றங்கள் உங்களை வந்தடையும். அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழ்நிலையை நீங்க பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது. தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயார் தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. பாத்தீங்களா, ஒரு டிரெஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு நிமிஷமாவது நின்னு பார்த்து ரசிப்போம்ல. விலை கம்மியா இருந்தா ஒன்னு வாங்க போன, ரெண்டு வாங்கி வந்த, அதானே? அப்படி வாங்கினத அட்லீஸ்ட் 3 பேர்கிட்டயாவது சூப்பரா இருக்கான்னு கேட்டு வாண்டடா பாராட்டு வாங்குவோம்ல. கேட்டா மட்டும் போதுமா? சிக்கு 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 4 செல்ஃபி எடுத்து நாடு முழுக்க அனுப்பணும்ல. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போ சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். துளாராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளில் சுழங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே மீண்டும் வேகம் பெறும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கும். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு அந்த காரியத்தை மிக அழகாக திட்டமிட்டு உங்களால் செய்ய முடியும். அதற்கான உதவிகளும் கிடைக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம், கண்டிப்பான முன்னேற்றம் காணப்படும். இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், காரியங்கள் ஜெயமடையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விதத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அகலும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். அனைத்து விதத்திலும் முன்னேற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய உத்தியோக வாய்ப்புகள் சிலருக்கு அமையும், பயன்படுத்திக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தொழிலில் லாபம் முன்னேற்றம் நிச்சயமான முறையில் வந்தடையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை அகலும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. தனு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். முன்னோர்கள் ஆசீர்வாதம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக திட்டமிட்டு செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் நீங்கும். பெண்களால் அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்கும் இருந்ததுன்னா சரியாயிடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள்.
மகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தொழில் உத்தியோகம் சம்பந்தமான அனைத்து சிக்கல்களும் தீரும். புதிய தொழில் வாய்ப்புகள், தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, அப்புறம் புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள், இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரலாம். அப்போ அது எல்லாம் நீங்கி ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் கவலை பயம் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கை வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-5, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல லாபம் ஏற்படும். மனதில் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும். பெரியோர்கள், வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். ரொம்ப சிறப்பான உத்தமோத்தமமான நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மன சந்தோஷத்தை கொடுப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எல்லா விஷயங்களும் மனதிற்கு இதமளிக்கக்கூடிய வகையில், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துன்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எந்த விஷயத்திலும் அவசரம் பதட்டம் வேண்டாம். நிதானம் பொறுமையாக நீங்கள் முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இன்றைய நாளை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் சீரடையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் திறமைகள் இன்று வெளிப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். எத்தனையோ கொண்டாடலாம், சாதாரணமா ஆரம்பிச்சு இப்ப சூப்பரா வளர்ந்த சாதனையை, 50 ஆண்டு கால சேவையை நாங்கள் கொண்டாடுறது உங்களுடைய ஆதரவையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும். இது என்றுமே மாறாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்களின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஸ்டோர், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஷாப்பிங் உலகின் சூப்பர் ஸ்டோர்ஸ், டி நகர், புரசேவாக்கம், குரோம்பேட்டை மற்றும் போரூர்.